டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பயங்கரமாக மண்டையை புழக்குது. இப்போ தான் வந்து வேர்ல்டு கப் மேட்ச் வரப்போகுது, ஐபிஎல் இப்போ தான் முடிஞ்சது. அந்த வேர்ல்டு கப் ஐபிஎல்ல எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, அதில் வந்து 100 செஞ்சுரியை போட்டால் சந்தோஷப்படும், 100 அடிச்சு செஞ்சுரி பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து வெயில் வந்து 100 செஞ்சுரி அடிச்சு, அது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ரெக்கார்ட் பிரேக். மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட், பயங்கரமான வெயில், ஒன்றும் தாங்கவே முடியல, ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏதாவது ரீசெண்டாக ஹாட்டாக ஹீட்டாக இருந்த நேசமணியோட ஹாட்டாக இருக்குது இப்போ, பயங்கரமாக நேசமணி கான்செப்ட் பயங்கர வைரலாக போச்சு. அது மாதிரி வெயில் ஏதாவது குறையும்னு பார்த்தா இது குறையிற மாதிரி இல்லை, பயங்கர ஹாட்டாக இருக்குது. இது என்ன பண்ணுறதுனே தெரில. இதான் யோசிக்கிறது, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டோ இல்லை கரும்பு ஜூஸ் சாப்பிட்டோ இல்லை வேறு ஏதாவது தர்பூசணி சாப்பிட்டோ இது வெயிலில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கூல் டவுன் பண்ண முடியாது. என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன், அதான் வேறு ஒரு இடத்துல போய் எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வெயில் பயங்கரமாக மண்டையை புழக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த கேமரா ஷேக் ஆன பரவாயில்ல, எதுக்கு ஒரு வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்தில் நான் ஓடி போய் நின்றுக்கிறேன். கண்டிப்பாக அது வெயில் தாங்க முடியல, ஸோ ஓடுறேன். வேப்ப மரம் நிழல் வருது, இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸு, ஐ வில் கோயிங் நியர் இட். அப்பாடா அந்த நிழல் பாருங்கள், வெயில் நறுமே நிழலில் தான் தெரியும் அப்படின்வாங்க, கண்டிப்பாகவே வந்து நிழலில் தான் தெரியுது. ஸோ வேப்ப மரம், இந்த வேப்ப மரம் கீழே வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். அப்போது அதாவது புத்தருக்கு வந்து போதி மரத்து கீழே வந்து ஞானம் பிறந்ததும், அதே மாதிரி இந்த வேப்ப மரம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில ஞானம் பிறக்குது, எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. இந்த வேப்ப மரம் இது போன ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஞாபகம், இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதே ரொம்ப அபூர்வம், அவங்களாம் வந்து இதை பற்றி ரொம்ப தெரியாது. அது ஒவ்வொரு வீட்லேயும் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது தான் பார்க்குறோம், இப்போ இங்கே ஒரு பயங்கரமான ஒரு வெயில், அதுலேருந்து ஒதுக்கணும் வேறு வழியே இல்லாட்டதே இந்த நிழலுக்காக வந்து வேப்ப மரம் வந்துட்டேன். வேப்ப மரம் பார்த்திங்கன்னா முன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருக்கும், அது பயங்கரமான கிருமி நாசினி. இது வேப்பம் குழந்தை வந்து பழு தேக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேப்ப மரம் பாருங்கள், எவ்வளோ சிலு சிலுன்னு காற்று வைப்பாங்க, அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். இவ்வளோ கொடுமையான ஒரு வெயில், அது சுட்டு இருக்க வெயிலில் நின்றுட்டு வேப்பமரத்து கீழே நிழலில் அந்த காற்று சிலு சிலுன்னு நிற்கும்போது, இது வரையாவது இவன் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் அந்த நடுவில் அதாவது வேப்பமரத்து கீழே வந்து கைத்து கட்டில் கூட போட்டு படுத்துப்பாங்க, சும்மா சூப்பராக தூக்கம் வரும். அந்த மாதிரி மரம் தான் வேப்ப மரம். பல விதமான இது இருந்த கிலோ ஒரு ஆன்டிசெப்டிக் இருந்தது. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அந்த காற்று வரும், அந்த மெடிசன்ஸ் எல்லாமே, இது பேட்டன்ட் கூட நம்ம நிறைய விஷயங்கள் போராட்டிருக்கோம், அது வேறு ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ நம்ம வந்து வேப்ப மரம் இலைகள் அதை வச்சு நம்ம வந்து நிறைய இது பண்ணலாம். அதை வந்து நம்ம வந்து வேப்ப மரம் இலையை வந்து நம்ம மறந்துடுவோம், ஆனால் வேறு ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து பேக் பண்ணி அது ஒரு மல்டிநேஷனல் வந்து வேறு ஒரு பேர் வச்சு அதை நம்ம விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்க்கும்போது ரியலாகவே எனக்கு கொஞ்சம் அந்த கண்ணீர் வந்து வருது ஆக்சுவலாக. அதாவது பல மரங்கள் வந்து தானாக அழிந்தது பாதி, நாம் அழித்தது மீதி, வாரதா புயலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே போயிடுச்சது. ஸோ இந்த மரங்கள் அதாவது மழை வர்ற மழை வரல, மரங்கள் வந்து வெட்டப்பட்டு விட்டனால மழை வரல, அதாவது மரம் வந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. பழைய காலத்தில் கூட ஒரு பாட்டு வரும், தென்னையை பார்த்தா இளைஞர், பிள்ளையை பார்த்தா கண்ணீர்னுவாங்க. அதாவது பிள்ளையை பார்க்கறதோட ஒரு மரத்தை வளர்க்குறது அந்த அளவுக்கு இது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஈவன் ஏன் ஒரு மரத்தை கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில மரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 கல் நட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஈவன் இதில் இல்லை ஆக்சுவலாக, அந்த ஈவன் குங்குமம் போட்டலாம் கூட வச்சுருப்பாங்க. அது மரத்தை வந்து மனிதன் வந்து கிட்டத்தட்ட வந்து கடவுளாக கும்பிட்டோம். இது வந்து நம்ம பகுத்தறிவு சொல்லிட்டு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து கிண்டல் பண்ணோம். ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னா, பஞ்சபூதங்களுமே வந்து மனிதர்கள் வந்து வழிபட்டாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னா, மனிதனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மரங்கள்லாம் ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த மரத்தை வந்து கடவுள்னு சொல்லிட்டு மனுஷன் கிட்ட வர மாட்டான்னு நினச்சாங்க. அதுதான் வந்து அதுக்கு போட்டு வச்சாங்க, பூஜை பண்ணாங்க, அது மாதிரி நீரை கும்பிட்டாங்க ஆக்சுவலாக. நீர்நிலைகள்லாம் கும்பிட்டாங்க, ஆடம்பு ஆடி பெருக்குன்னு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் கும்பிட்டாங்க, சூரியனை கும்பிட்டாங்க. அதாவது பஞ்சபூதங்களுக்கும் மனிதனால் என்றைக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு தான் பண்ணாங்க. ஆனால் வந்து அதாவது நீர்நிலைக்கு அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆபத்து மனிதன் ஏற்படுத்தும் மரணங்கள் இதாக ஏற்படுத்தினா, அதாவது நிறைய வந்து வெட்டினு அதோட செயல்படுத்துக்காக. அதே மாதிரி வந்து அது வந்து தானாக அழிந்தது புயல்கள் மாதிரி. அப்புறம் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு வந்து இன்னும் ஆகாயம் விட்டு ஆகாயம் கூட குளோபல் வார்மிங்கிற பேரில் வந்து அதுவும் வந்து நம்ம காலி பண்ணிட்டோம். ஸோ அது மாதிரி நீர்நிலைகள் வந்து அது அதுவும் வந்து போயிட்டுருக்கு. இது மாதிரி மரங்களை போய் நம்ம மழை வரல வருத்தப்படுறோம். இந்த மரங்கள் அதாவது தெய்வமாக கும்பிட்ட மனிதன் நம்ம வந்து நம்ம கிண்டல் பண்ணோம். கண்டிப்பாக வந்து நம்மளால் இனிமேல்ட்டு வந்து அதாவது நம்ம வந்து அழிந்த மரங்கள், நம்ம அந்த வாரதா புயல் மாதிரியும் நம்ம அழித்த மரங்களும் அது எண்ணிக்கை வந்து பாப்புலேஷன் மாதிரி தான், அந்த ட்ரீ பாப்புலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போயிடுச்சு. அது திரும்ப நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் வந்து புது மரங்களை வந்து வைக்கலாம், புதுசு மரங்களை வளர்க்கலாம், இருக்கிற மரங்களை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த மரத்துக்கும் மழைக்கும் வந்து நிறைய சம்மந்தம் உண்டு. அதனால் வேப்ப மரத்து கீழே வந்து நின்றுட்டு வந்து அது கிட்டத்தட்ட நான் கடவுளாக அது அது வந்து பகுத்தறிவு நினச்சிடும், மூட நம்பிக்கை எதுவாக நினச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெயிலில் ஸ்கார்ச்சிங் ஹீட்டில் நம்ம இருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேர்ல்டு கப்பை வந்து கிரிக்கெட்டில் வந்து செஞ்சுரி போடலாம், ஐபிஎல்ல செஞ்சுரி போடலாம். நேற்றுக்கு வந்து வெயில் வந்து ஃபாரன்ஹீட் கிட்டத்தட்ட 100 டிகிரி ஃபாரன்ஹீட், அது வந்து அந்தளவுக்கு செஞ்சுரி போட்டிருக்குது, பயங்கரமாக செஞ்சுரி. இதெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா வந்து நமக்கு வந்து வருணனை தான் வேண்டணும். ஸோ அந்த வருணனை வந்து வேப்ப மரம் மூலமாக வேண்டும். வேப்ப மரம் வந்து இந்த வேப்ப மரம் நிற்கிறேன். இதை வந்து நாம் வந்து இதை மூட நம்பிக்கைன்னு நினச்சிடும். இதை வந்து நம்ம வந்து மன்றாடி கேட்டுக்கணும். கண்டிப்பாக வந்து தமிழகத்துக்கு மழை வேண்டும். மழை வந்தால்தான் வந்து அது வானம் பார்த்த பூமின்ற மாதிரி பண்ணும்போது வானம் பார்த்தே வாழ்க்கை வந்து அடிச்சது. விவசாயம் மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாத்துக்குமே வானம் பார்த்தாருங்க. அடிப்படை தேவையான தண்ணீர், இந்த தண்ணீரே நம்ம குடிக்க வந்து இதெல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வேப்ப மரத்து கீழே வந்து வேப்ப மரத்து சாட்சியாக வந்து வேப்ப மரத்து வந்து அம்மனாக நினச்சேன். இது எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், அது தயவுசெய்து வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழகத்துக்கு மழை கொடுங்க, கூடிய விரைவில் மழை கொடுங்க, அந்த மழை வரணும். இந்த மழை வந்தால் எங்கள் முகத்தில் வந்து கொஞ்சமாவது வந்து மகிழ்ச்சி வரும்.
வந்து நாங்கள் உங்களுக்கு நிறைய குடும்பம் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து நிறைய பல விதமாக சேர்த்துருக்கோம். கலைகளை வெட்டியிருக்கோம், உங்களை இது பண்ணியிருக்கோம், மரத்தை வெட்டிட்டோம், இதில் என்னென்னமோலாம் பண்ணிட்டோம். நாங்கள் எங்களை வந்து மன்னிச்சிருங்க. இதான் நான் மனித குலத்தின் சார்பாக அந்த வேப்ப மரத்தில் வந்து உங்களுக்கு மன்றாடி கேட்டு எங்களை மன்னிச்சிருக்கேன். எங்களை மன்னித்து, அதாவது இது சொல்லுவாங்களா, அது கோழி மிதிச்சு குஞ்சு சாக மாட்டேன். அது இயற்கையை வந்து நாங்கள் வேணுட்டு எதுவும் பண்ணலை. ஆனாலும் வந்து எங்களுடைய அறியாமையால் பண்ணிட்டோம். எங்களை மன்னித்து தமிழகத்துக்கு தயவுசெய்து வந்து மழை பொழியுமாறு உங்களை வந்து மன்றாடி உங்களை வேண்டி வந்து கேட்டுக்கணும். தொட்டு கும்பிட்டா கூட தப்பு இல்லை. இது வந்து மூடநம்பிக்கை நினச்சிக்கணும். அது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த வேப்ப மரத்தை வந்து நான் தொட்டே கும்பிட்டு வந்து கேட்டுக்கிறேன். தயவுசெய்து வந்து தமிழகத்துக்கு கூடிய விரைவில் மழை கொடுங்க. நன்றி.